ஒரு மாடல் ஒன்று சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்களே, திராவிட மாடல், திராவிட மாடல்னு. அந்த மாடல்ல நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. தப்பு பண்ணா தப்புன்னு தான் சொல்லு திராவிட மாடல். அச்சா தப்புன்னா தப்புன்னு தான் பண்ணுவோம். நீங்க நம்ம என்ன பண்ணாலும் திராவிட மாடல் தப்பு தான் பண்ண, தப்புன்னு தான் சொல்லுவாங்க, தப்புன்னு தான் சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு சொல்றேன், தப்பு பண்ணா தப்புன்னு தான் சொல்லுவோம். நீங்க பண்றது பூரா தப்பு தான். நீங்க இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்களா, எதனா ஒன் நியாயமா பேசுறீங்களா? தப்பு தப்பா தானே பேசி நிக்கிறீங்க. நீ என்ன சொல்றது, அந்த கஸ்தூரி என்ன சொல்றது, பிராமண திமிரோட தானே பேசுறீங்க, பிராமண ஆணவத்தோடு தானே பேசுறீங்க, அந்த பிராமண கொழுப்போடு தானே பேசுறீங்க. பத்து காட்டெருமைக்கு இருக்க வேண்டிய கொழுப்பு, பத்து காட்டெருமைக்கு இருக்க வேண்டிய கொழுப்பு உங்க உடம்புலலாம் அதை விட அதிகமா அந்த பிராமண கொழுப்புன்னு, அந்த கொழுப்போட திமிரோட நீங்க தப்பு தப்பா பேசும்போது, தப்பு தப்பா நீங்க நடக்கும் போது, தப்பான கருத்துக்களை, ஜாதி வெறி, ஐயர் ஐயங்காரன் உங்களுடைய பிராமண அந்த அந்த பாப்பார் அந்த ஜாதி வெறியோட நீங்க தப்பு தப்பா தப்பா பண்ணும் போது அது திராவிடம் தப்புன்னு தான் சொல்லலாம், அது திருத்தம். கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த ஒரு மந்திரி சனாதனம் ஒழிகன்னு பேசியிருக்காரு, அதுக்கு இன்னி வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்கல. அப்ப அது எந்த விதத்துல செக்யுலரிசம்னு எனக்கு புரியல. தீபாவளிக்கு வாழ்த்து வந்துச்சா? வரல. நம்பிக்கை உள்ளவருக்கு வாழ்த்து வந்துதான். அப்ப மத்தவங்கெல்லாம் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? சனாதனத்தை ஒழிப்பேன்னு மாண்புமிகு தமிழக துணை முதல்வர், நாளைய தமிழக வாலிப கலைஞர், எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அதான நீ சொல்ற ஒரு மந்திரி செக்குலரிசம் அது இதுன்னு பேசுறல்ல, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு, அது அதுக்கே மன்னிப்பு கேட்கணும். சனாதனத்தை ஒழிப்போம்னா என்ன, உன்னை ஒழிக்கிறேன்னு சொல்லலையே, உன்னுடைய இந்த ஆணவம் இருக்கு பார், உன்னுடைய இந்த பார்ப்பனிய ஆதிக்கம் இருக்குது பார், உன்னுடைய இந்த பார்ப்பனியும் புத்தி இது பார், உன்னுடைய இந்த பார்ப்பனியும் சர்வாதிகாரம் இருக்குது பார், உன்னுடைய இந்த பார்ப்பனியும் திமுர் இருக்கு பார், உன்னுடைய இந்த பார்ப்பனியும் கொழுப்பு இருக்குது பார், உன்னுடைய இந்த பார்ப்பனியம் 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 திமுர் பிடிச்சி பேசிட்டு இருக்கிறிய, இதுதான் சனாதனம். இதை ஒழிக்கதான் பட வேண்டும், இதை ஒழிக்கதான் பாராட்டணும், பாராட்டணும். சனாதனம் ஒழிப்பேன்னு அவர் சொன்னது பாராட்டணும். அந்த வார்த்தை இருந்து அவர் வாபஸ் மன்னிப்பு கேட்கறது இல்ல, அந்த வார்த்தை இருந்தா அவர் திருப்பி வாபஸ் கூட வாங்கலையே. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது ஆட்சியே போனாலும் போடான்ட்டார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், ஆட்சியே போனாலும் போடான்ட்டார். நீ திமுரு போச்சோ, நீ பேசுற இல்ல, அவ கஸ்தூரி பேசின பார், இதுதான் சனாதனம். உங்களுடைய பாப்பார், உங்களுடைய ஐயர் ஐயங்கார், உங்களுடைய பாப்பு, உங்களுடைய நாங்க தான் கோயில், நாங்க தான் சாமி, வெள்ளையாகிறவன் போய் பேச மாட்டான், கடவுளுக்கு எங்களுக்கு தான் டைரக்ட் கனெக்ஷன், கடவுள் மறுப்பண்ணாலும் ஒண்ணுதான், பிராமணன் எதிர்ப்பண்ணாலும் ஒண்ணுதான், திமுரு பிடிச்சி பேசுறீங்க பாரு, இதுதான் சனாதனம். யாரு கோயிலுக்கு போவானு சொல்லலாம், அதே சேல மண்டலத்துல நான் உதயநிதி ஸ்டாலின் பேசினார், எல்லாரும் கோயிலுக்கு போனா இவ்வளவோ பேசுறேன் நான் கடுமையா உங்களுடைய இந்த நான் பிராமணர்களுக்கு எதிரியில, உங்களை போன்ற திமுரு பிடித்த பாப்பாத்தி பாப்பான்கள், உங்களுடைய பிராமணியம், உங்களுடைய பிராமணி ஆதிக்கம், உங்களுடைய பிராமணியம் சர்வாதிகாரத்துக்கு தான் எதிரி தவிர நான் கடவுள் மறுப்பாளர் கிடையாது, நான் பயங்கரமான ஆன்மீகவாதி, நான் திராவிடம், நான் திராவிடம் திமுககாரன், தளபதி தொண்டை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டை, யாரு சாமி கும்பிடுவான்னு சொல்ல, ஆனா கோயிலுக்குள்ள நான் மட்டும் தான் போய் பூஜை பண்ணுவேன்னு சொல்றப்பாரு, அதுதான் சனாதனம், அதுதான் அனைத்து அர்ச்சகர், எல்லாரும் சமம் கடவுளுக்கு முன்னால, பெரியவன் சின்னவன் இருக்கக்கூடாது. உங்க மோடி அயோத்தியில ராமர் கோயில் தரக்கூடாதுன்னு சொன்னான், அங்க இருக்கிற சங்கராச்சாரிய பூரா உங்க ஜாதிகாரம் பூரா ஐயர் ஐயங்காரெல்லாம் பண்டித்தெல்லாம், மோடி கோயில் திறக்கணும், ஏன்னா மோடி பிராமணர் கிடையாதான், மோடி கோயில் திறக்கணும்னு மோடிக்கு குரல் கொடுத்தார், மோடி கோயில் திறக்க கூடாதுன்னு சொல்றான் பார், அது சனாதனம், மோடி கோயில் திறக்கணும்னு சொன்னார் பார், அதுதான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு, மோடி கோயில் தரக்கூடாதுன்னு அங்க இருக்கிற சங்கராச்சாரியர் சொன்னார் பார், அந்த சனாதனத்தை தான் ஒழிப்பேன்னு சொன்னாரே தவிர ராமர் கோயில கட்டக்கூடாது, ராமர் கோயில போய் மோடி தரக்கூடாதுன்னு அவர் சொல்ல, கோயில் திறக்கணும், மோடி திறக்கணும், தரக்கூடாதுன்னு அங்க இருக்கிற ஐயர் சொல்றான், சாமியா சொல்றான், பூணூல் போட்ட பாப்பான் பண்டித் சொல்றான், அந்த சனாதனத்தை தான் ஒழிப்பேன்னு எடுத்துக்க நான் உடனே வேணும், இப்பயும் சொல்றேன், திருப்பி சொல்லுகிறேன், உங்களுடைய பிராமணர்கள் நீங்க பாப்பா பாப்பாத்தி, உங்களுடைய சர்வாதிகாரம், உங்களுடைய அகங்காரம், உங்களுடைய அந்த அதிகார பலம், நாங்க தான் என்னைக்குமே நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க தான் உயர்ந்தவர்கள். இவன் சொல்றான் சார், இவனுக்கு பேசுறானுங்க, என்ன பேசுறானு தெரியுமா, பூரா பாப்பா என்ன பேசுறான் தெரியுமா, அனைத்து ஜாதிகள் அர்ச்சகர் அர்ச்சகர்ன்றீங்களே, கோயில்ல வந்து ஒரு மணி நேரம் கருவறைக்குள்ள நின்று பாரு, உனக்கு தெரியும், நான் 10 மணி நேரம் நிற்கிறேன், அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா, இந்த மது வந்து அவங்கரா பாராவ அந்த கஸ்தூரி அந்த பாப்பாத்தி இவங்க இந்த மாதிரி கேடர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி கோஷ்டிகள் என்ன சொல்றான் தெரியுமா,
நாங்க பாக்குற வேலைதான் கோயில்ல வந்துட்டு அர்ச்சகர் வேலை, ஐயர் ஐயங்கார், நாங்க புரோகிதர்கள். நான் எங்க வேலை அது, எங்க வேலைக்கு நீங்க அனைத்து அர்ச்சகர் சொல்லி எங்க வேலைக்கு நீங்க வரீங்களே, என்னைக்காவது உங்க வேலைக்கு நாங்க வந்துக்கிறோமா? செருப்பு தைக்கிறதோ, முடி வெட்டுறதோ, துணி துவைக்கிறதோ, விவசாயம் பண்றதோ, இல்ல வேற என்னென்ன வேலை பாக்குறேன் உங்க வேலைக்கு? ஏன் என் வேலைக்கு வர? நான் தான் கோயிலுக்குள்ள கருவறிக்குள்ள நான் தான் நிப்பேன், நீ வரக்கூடாதுன்றப்பார். இதுதான் சனாதானம், இததான் ஒழிப்பேன், இதான் ஒழிப்பேன்னு அண்ணன் உதயநிதி சொன்னார். இதை நாங்க தொடர்ந்து சொல்லுவோம், மதுவந்திக்கு சொல்றேன், இதை நாங்க தொடர்ந்து சொல்லுவோம். மன்னிப்பு கேட்கணுமா? இந்த மாதிரி திமுறு பிடிச்சி பேச்சு பேசினு நீங்க எல்லாம் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. தொடர்ந்து அடிச்சு ஆணித்தரமா சொல்றோம், சனாதனம் ஒழிக்கப்படும், சனாதனம் ஒழிக்கப்படும். இன்னும் சனாதனம் ஒழிக்கப்படவில்லை, இன்னும் பிராமண ஆதிக்கம் இன்னும் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு உன்னை போன்ற திமிர் பிடித்த பாப்பாத்திகளுடைய பேச்சுகள் எடுத்து காட்டுகிறது. ஒத்துமையா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிராமணர்களுக்குள்ள ஒத்துமை ரொம்ப 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 முக்கியம். தயவு செய்து ஒத்துமையா இருந்து இந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒத்துமையா இருக்கணும், பிராமணர்களுக்குள்ள ஒத்துமை தான் முக்கியம். ஒத்துமையா இருக்கணும், நம்ம பிராமணர்கள் ஒத்துமையா இருக்கணும். இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னா எந்த கூட்டம், எந்த கூட்டத்தையா? அம்மா மதுவந்தி வைத்திய மகேந்திர பொண்ணு, உங்களுக்கா ஒற்றுமையா இல்லை? ஒற்றுமையா இருக்கிறது நீங்க தான். நீங்க வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தான், பிராமின்ன்றது ஒரு மைன சிறுபான்மை ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தான், மெஜாரிட்டி நீங்க கிடையாது. ஆனா இந்த உலகத்துல நீங்க இல்லாத இடமே இல்லையே, அரசாங்கத்துல நீங்க இல்லாத துறையே இல்லையே, தனியார்ல நீங்க இல்லாத துறையே இல்லையே, உலகம் முழுவதும் ஐடி கம்பெனில நீங்க தான் பெரிய பெரிய அதிகாரியா இருக்கிறீங்க. நோவாம்பு நோம்பு கும்புறது யாருன்னு கேட்டா நீங்க அல்ல, வெளிநாட்டுல நீங்க இல்லாத துறையே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து எந்த கூட்டத்தை ஒழிப்பீங்க? எந்த கூட்டத்தை ஒழிப்பீங்க? திராவிடத்தை தானே சொல்ற, நீங்க வந்து திராவிடத்தை ஒழிச்சிருதா? வாய் அடக்கத்தோடு இருந்தீங்கன்னா பேஷா இருக்கலாம். என்ன இந்த மாதிரி பேசின் தெரிஞ்சிருந்தா, இந்த மாதிரி பேசின் தெரிஞ்சிருந்தா அதனுடைய விளைவுகள் நீங்க சந்திப்பீங்க. நான் யாரையும் மிரட்டல இங்க, என்ன சொல்றது, அவர் விளைவுகள் நீ சந்திக்கிற. நான் மதுவந்திக்கு ஒன்று சொல்றேன், நான் கஸ்தூரி மாதிரி உன்னை பேச வரல. என்ன கஸ்தூரி மாதிரி நான் உனக்கு உனக்கு பாப்பார திமுரு, அது அது உடம்பு பூரா அப்படியே ஊறி போய்க்குது. என்ன அதனால பேசுறது, அடக்கத்தோடு பேசுமா, ரவுடித்தனமெல்லாம் பேசாத. இந்த கொட்டத்தை ஒழிக்க முடியும், யாரும் எதுவும் ஒழிக்க முடியாது. கௌரவமா உன் வேலையை பார்த்து நிந்தினா மரியாதை இருக்கும், இல்லைன்னா கண்டவன்லாம் காரி துப்புவான். நீ சங்கி, நீ மாமி, நீ பாப்பாத்தின்னு என்னை இப்ப ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா, நான் சங்கி, நான் மாமி, நான் பாப்பாத்தி தான். இப்ப என்னடா, நான் அதுதான் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ரெக்கார்ட் பண்ண விஷயம் அசம்பிளியில. ஆமா, நான் பாப்பாத்தி தான். நாங்க யாராவது வாய திறந்தாங்களா அதுக்கப்புறம்? அதே ஆக்ஷன் ரீப்ளே இனிமே பண்ணி ஆகணும். நீ ஜெயலலிதா ஒண்ணா ஏதோ சட்டமன்றத்தில் அந்த அம்மா பேசணும்னு பேசினாங்க. நான் பாப்பாத்தி, என்னை யாரும் ஆட்டோவோ அசைக்கவோ முடியாதுன்னு பேசினாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க ஒன்றும் பிராமண ஆதிக்கம் அரசியல் ஜெயலலிதா பண்ணல, அதை நானே சொல்கிறேன். உங்களை மாதிரி திமுர் அதுக்கு அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு விவாதங்கள் வரும்போது அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, நான் பாப்பாத்தி, என்னை யாரும் ஆட்டோவோ அசைக்கவோ முடியாதுன்னு சொன்னாங்களே தவிர, அவங்க பாப்பாத்தின்னு சொல்லி ஒரு பிராமணர்களுக்கு மட்டும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் பண்ணல. என்ன ஒரு பிராமணர்களுக்கு மட்டும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் பண்ணல. கும்பகோணம் என்பது பிராமணர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி என்பதால் அங்க ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஷீட் ஒன்று கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க அந்த அம்மா. அதன் பிறகு அவங்க ஒன்று இந்த பாப்பாரத்திமுறோட எனக்கு தெரிஞ்சு எதுவும் பேசல. அவங்க எல்லா சமுதாயத்துக்கும் நல்லதான் பண்ணாங்க, எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க நல்லதான் பண்ணாங்க. ஜெயலலிதா நீ ஒண்ணு, ஜெயலலிதா நீ இது ஏடிஎம்கேக்காரன் பேச வேண்டியது, நானே பேசுறேன். ஜெயலலிதா நீ ஒண்ணு இல்லை, தனபால்னு ஒரு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவரை சபாநாயகர் ஆக்கினாங்க ஜெயலலிதா. இதை நான் சொல்றேன், அவங்க ஒன்றும் பாப்பார அரசியல் ஒன்றும் பண்ணல. என்ன ஸோ நீ ஜெயலலிதால ஒன்றும் கிடையாது. என்னை பார்த்தா எல்லாரும் இனிமே பாப்பாத்தி, எல்லாம் என்னை வந்து பாப்பாத்தி பாப்பாத்தி பாப்பாத்தின்னு சொல்லி என்னை வந்து ஐயர் ஐயங்காரு பிராமணம் பாப்பாத்தி பாப்பாத்தின்னு எல்லாம் என்ன ட்ரோல் பண்ணுவாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஆமா, நான் பாப்பாத்தி தான், நீ திமுறோட பேசுற இல்ல. என்ன இது பேர் தான் சனாதனம். இப்ப நீ பேசுற பாரு, இதுக்கு பேர் தான் சனாதனம். இந்த திமுருகுதுல இந்த கொழுப்பு, இந்த கொழுப்பு திமுருகுது இல்ல, இதுக்கு பேர் தான் சனாதனம். இதுக்கு பேர் தான் சனாதனம்.
லோக்கலா சொல்லிட்டா மதுவந்தி ஒரு மயிரை கூட போட முடியாது. என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வைனா தொலைநோக்கு பார்வைனா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது. பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய